ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நம்மளால் நிறைய பேருக்கு இது ஞாபகம் இருக்கும், இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் நம்ம ஊருக்கு வந்த புதுசில் டிபி வைக்கிறதுக்கு எல்லோரும் யோசிப்போம். நம்மளோட ஃபோட்டோவை நம்ம டிபியில் வச்சோன்னா அதை யாராவது மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும், கரெக்டாக? ஆனால் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு 2022 நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோங்கிறத ஸ்டோரி போடுறோம், எந்த இடத்துல இருக்கோங்கிறத ஜியோ லொக்கேஷன் டேக் பண்ணுறோம், மதுரைனா மதுரை, வீட்டில்னா வீட்டுக்கு ஒரு டேக் போட்டு அதை பண்ணுறோம், மாலில் இருக்கோம்னா மாலோட பேரை போடுறோம், யார் கூட இருக்கோம், என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம், எந்த கார் வாங்கியிருக்கோம், எந்த பைக் வாங்கியிருக்கோம், நம்ம வீடு எப்படி இருக்குது, நம்மக்கிட்ட என்னென்ன கேட்ஜெட்ஸ் இருக்குது, பெண்களாக இருந்தால் நம்மளோட ஜுவல்லரி எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம இன்டர்நெட்டில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி இன்டர்நெட்டே வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் கேமாக மாறிடுச்சு, இதை ஷோ ஆஃப் பண்ணுற ஒரு உலகமாக மாறிடுச்சு. நான் என்னன்னு மட்டும் சொல்ல, எல்லாருமே இன்றைக்கி இதை தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் இன்றைக்கி இருக்கிற இன்டர்நெட், கரெக்டாக நம்ம எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம்னு எடுத்து காமிச்சிக்கிட்டே இருக்கிறது. இதை நம்ம எல்லாருமே வந்து ஒரு கேம், ஒரு இன்ஃப்ளூயன்சிங் அப்படின்னு ஒரு சைடு பார்த்துட்டு இருந்தாலும், இன்னொரு சைடு இது ஒரு கத்தி மாதிரி. ஒரு சைடு இதனால் எந்த அளவுக்கு ஒருத்தனுக்கு க்ரோத் இருக்கோ, அதர் சைடு அதே கத்தினால் தன்னையும் குத்திக்கலாம். என்ன மாதிரி இவ்வளோ சீரியஸாக திடீர்னு பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராம்னால் நடந்த உலகத்தோட ஒரு மிகப்பெரிய திருட்டு கதையை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுவும் சாதாரண ஆட்களில் கிம் கார்டாஷனுக்கு. கிம் கார்டாஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு, அமெரிக்காவோட தி பிக்கஸ்ட் செலிப்ரிட்டி அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். கிம் கார்டாஷனோட பாடி பார்ட்ஸ் வந்து உலகத்தில் இருக்கிற முக்கியமான தலைவர்களை விட அதிகமாக மீடியாவில் பேசப்படுற விஷயம். அவங்களோட உடல் உறுப்புகளுக்காகவே ஓப்பா இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்டிகுலர் பர்சன். சீரியஸ் சார், நான் வந்து அவங்கள இதை தப்பாக சொல்லணுங்கிறதுக்காக இல்லை, பட் ஷீ இஸ் ஃபேமஸ் ஃபார் இட். ரொம்ப பெரிய ஒரு செலிப்ரிட்டி, ஒரு மிகப்பெரிய ரேப்பரை திருமணம் செய்கிறாங்க, குழந்தைங்க இருக்குது, அவங்களோட லைஃபே பார்த்தீங்கன்னா வந்து சுற்றி இருக்கிற மக்கள் பொறாமப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை, மிகப்பெரிய மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிற ஒரு வாழ்க்கை. அவங்க பெருசாக வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, அவங்க அவங்களா இருக்கிறத வந்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்து ஒரு ஷோவில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிக் பாஸ் எப்படி நம்ம ஊரில் ஓடிட்டுருக்கு, அந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை டெய்லி நடக்கிறத வந்து கீப்பிங் அப் வித் த கார்டாஷியன்ஸ், அவங்க மொத்த குடும்பத்தோட வாழ்க்கையை வந்து இன்டர்நெட் இது ஷோவில் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அமெரிக்காவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஷோ. ஸோ அவங்க எவ்வளோ ஃபேமஸ்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியுது, எவ்வளோ பணம் இருக்குன்னு உங்ககிட்ட அவங்ககிட்ட இருக்குங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியுது. இப்படி இருக்கிற கார்டாஷியன் வந்து ஒரு ட்ரிப்புக்கு, ஒரு டூருக்கு ஃப்ரான்ஸுக்கு போன இடத்துல ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் இருக்காங்க. அந்த ஹோட்டலோட பேர் கூட அது ஹோட்டல் வித் நோ நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரண மக்கள் நம்ம நினச்சா கூட இன்டர்நெட்டில் அந்த ஹோட்டலை தேட முடியாது. மிகப்பெரிய பணக்காரங்க, மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ், இந்த ஆயில் டைகூன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற சூப்பர் 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 ரிச் பீப்புள் இருப்பாங்கல்ல. இப்போ நம்ம ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா அம்பானி, அப்புறம் வந்து இலான் மஸ்க் அவங்க ஊரில் இருந்து இந்த மாதிரி ஆட்கள் போய் தங்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்குள்ளே ஒரு 3 வயசான தாத்தாக்கள்னால கொள்ளையடிக்கப்பட்டு ஃபிசிக்கலாக நிறைய பண்ணி அவங்கள ஒரு பாத் டப்பில் தூக்கி போட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ஒரு நாள் நைட்டில் அதே இன்ஸ்டாகிராம்னால் அவங்களோட லைஃப்பை வந்து அவங்க இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கிட்டே இருக்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால தான் அவங்க ஃபேமஸாகவே முதல்ல ஆகிறாங்க. இன்ஸ்டாகிராமில் அவங்க என்ன பண்ணாலும் வந்துக்கிட்டே இருக்கும். அதே இன்ஸ்டாகிராம் ஸ்னாப் சாட் காரணங்கள்னால அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு ராத்திரி என்ன நடந்துச்சுங்கிறத அவங்ககிட்ட சொல்ல போகிறேன். பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஸ்னாப் சாட் இதெல்லாத்தையுமே நம்ம ஒரு சைடு வந்து ஓகே ஒரு டூல், பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கம்யூனிகேஷன் அதெல்லாம் யோசிக்கிறோம். இன்னொரு சைடு அதை வச்சு பெருசானவங்க இருக்காங்கல்ல, அது எவ்வளோ இந்த சைடு இருக்கிறவங்களை தாக்குங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். உங்களையும் நாளைக்கு தாக்கலாம்ங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ என்ன நடந்துச்சுங்கிறத சொல்கிறேன். 2016 கிம் கார்டாஷியன் வந்து ஒரு டூருக்கு வந்து கிளம்பி போகிறாங்க, ஃப்ரான்ஸ் போகிறாங்க. ஓகேவா, அவங்க தங்கச்சியோடு போகிறாங்க. போன இடத்துல வந்து போகிற வழி ஃபுல்லாகவே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கனா, அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் அவங்க ஷோ ஆஃப் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயம். இன்ஃபேக்ட் அமெரிக்கன்ஸ் அதெல்லாம் விரும்புவாங்க. நம்ம ஊரில் வந்து ஏய் நான் தாண்டா மாஸ் அப்படின்னு சொன்னால் ஒருத்தனை வந்து ஏய் நட இவ்வளோ துமராக இருக்கம்பாங்க. ஆனால் அமெரிக்காவில் ஒருத்தன் நான் தாண்டா மாஸ்ன்னு சொன்னால் ஹவு கான்ஃபிடென்ட் ஹீஸ் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஊரில் வெல்த் எல்லாம் காமிக்க மாட்டோம். நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் சட்டிலாக ஹம்பிளாக இருக்கிறது நம்ம ஊரில் பிடிக்கும். இந்த நம்ம ஊரில் அதனால தான் சூப்பர் ஸ்டார்னு வந்து ஒருத்தர் விக்கு வைக்காமல் டை அடிக்காமல் தானாக இருக்கிற ஒருத்தர் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணி ஃப்ளெக்ஸ் கேம் தான் அவங்க ஊரில் எல்லாமே. ஸோ கிம் கார்டாஷியன் வந்து ஃபேமஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஷீ ஷோஸ் ஆஃப் ஹர், லைக் அவங்களோட ஒரு வெரி வெல் பில்ட் ஃபிசிக்கை காமிப்பாங்க. அதே நேரத்தில் அவங்ககிட்ட இருக்கிற ஜுவல்லரி, அவங்ககிட்ட இருக்கிற லக்ஸுரி லைஃப் இதை வந்து இன்டர்நெட்டில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸ்க்கு இந்த டூர் போகிறப்ப நான் போகிறேங்கிறதுலேருந்து அவங்க போகிறதுலேருந்து ஃப்ளைட் ஏறுறதுலேருந்து ஸ்டோரி, அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் போகிறாங்கங்கிறத ஒரு ஸ்டோரி, அப்புறம் வந்து அவங்ககிட்ட இருக்கிற ஒரு அவங்களோட என்கேஜ்மெண்ட் ரிங் இருக்குது. ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் ரிங் மட்டுமே வந்து ஒரு 2 கோடி ரூபான்னு நினைக்கிறேன். அந்த ரிங்கை வந்து அவங்க 2 கோடி, எஸ் யூ ஹர்ட் மீ ரைட், 2 கோடி. அந்த 2 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு 2 ரிங் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ரோல்ஸ் ராய்ஸ், ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் அவங்க கையில் மாட்டி இருக்கிற மாதிரி, கரெக்டாக அந்த மாதிரி ஒரு
ரிங்கு அப்புறம் வந்து ஜுவல்ஸு இதெல்லாத்தையுமே அவங்க அப்படியே ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த த ஹோட்டல் வித் நோ நேம் இந்த ஒரு பர்டிகுலர் ஹோட்டலுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி புக்கிங் நம்ம தேடி கூட பார்க்க முடியாது. ஃப்ரான்ஸில் இருக்கிற இந்த ஒரு ஹோட்டலில் வந்து இவங்க ஸ்டே பண்ணுறாங்க. இவங்களோட தங்கச்சி வந்து வெளியே கிளம்பி போகிறாங்க, இவங்க மட்டும் ரூமில் இருக்காங்க. ரூமில் ஒரு இன்ஃப்ளூயன்சர்கிட்ட நீங்கள் ஃபோனை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஸ்டோரி அகைன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நான் இங்கே போனேன், அங்கே வந்தேன்னு. ஸோ ஷீ இஸ் அப்டேட்டிங், நான் இன்றைக்கி இங்கே மாதிரி வந்திருக்கேன், நாளைக்கு நான் இங்கே போகிறேன், இப்போ நான் இங்கே தனியாக இருக்கேன், என் தங்கச்சி ரூமை விட்டு வெளியே போயிருக்காங்கிறது எல்லாத்தையுமே ஸ்டோரியில் போட்டுட்ருக்காங்க. போட்டது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்த ஹோட்டலில் வந்து யாருனாலும் தேடி பார்க்கலாம் முடியாது, ஏன்னா இன்டர்நெட்டில் இந்த ஹோட்டல் கிடையாது, இது வந்து சூப்பர் ரிச்சுக்கான ஹோட்டல். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டில் அந்த லொக்கேஷன் டேக் இருக்கும் தெரியுமா, நம்ம ஒரு மாலுக்கு போனோம்னா மாலில் இருக்கோங்கிறத பின் பண்ண முடியும், ஊரில் இருக்கோன்னா ஊரில் எந்த ஊரோ அதை பின் பண்ண முடியும். அந்த மாதிரி இவங்க அந்த ஹோட்டலோட லொக்கேஷனை வந்து பின் பண்ணி ஸ்டோரி போடுறாங்க. ஸோ நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லி ஸ்டோரி போடுறாங்க. இதெல்லாமே அவங்க பண்ணிகிட்டு இருக்கப்போ ஃப்ரான்ஸில் இன்னொரு சைடு என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வயசான தாத்தாக்கள், எல்லாமே 63 வயசு 64 வயசு இருக்கிறவங்க, ஓகேவா, 3 தாத்தா லிட்ரலாக தாத்தாக்கள், ஓகேவா, 60 வயசுக்கு மேலே இருக்கிற 3 பேர் இருந்துக்கிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இந்த கிம் கார்டாஷனோட ரியாலிட்டி ஷோவை பார்த்தவங்க அவங்க பார்க்குறாங்க, இந்த பொண்ணுக்கு என்ன காசோட விலையே மதிப்பே தெரியல. ஸோ தர் இஸ் அ எபிசோட் வேர் கிம் கார்டாஷன் வந்து அவங்களோட என்கேஜ்மெண்ட் ரிங்கை தூக்கி அப்படியே ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போடுறது, அதை மறுபடியும் கண்டுபிடிக்க கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி தேடி எடுக்கிறது, 2 கோடி ரூபாயை ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போட்டு விளையாடுறதுங்கிற ஒரு கேம் விளையாடுறாங்கன்னா அவங்கக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கும். ஸோ ஃப்ரான்ஸில் இருக்கிற இந்த 3 தாத்தாக்கள் என்ன கவனிக்கிறாங்கன்னா, கிம் கார்டாஷன் வந்து காசு வேல்யூ தெரியலை, நம்ம இன்றைக்கி அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கோம், நம்ம ஏன் கிம் கார்டாஷன் கிட்டேருந்து காசு அடிக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே இங்கே ஃப்ரான்ஸில் இட்டாலியிலலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு காமனான ஒரு கல்ச்சுரலான விஷயமே, பேங்க் ராபரிங்கிறது வந்து ஒரு நார்மலான விஷயமாகவே ரொம்ப வருஷத்துக்கு இருந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த இதெல்லாம் வருதுல்ல, இந்த ப்ரொஃபஸரு அப்புறம் வந்து அது என்னது, ஐயோ வந்து ஐயோ இந்த சீரீஸ் பேர் மறந்துட்டேங்க, ராபரி சீரீஸ், மணி ஹைஸ்ட். ஸோ அந்த மாதிரி நிறைய சீரீஸ்லாம் காமிக்கிறாங்களே, இது ரொம்ப வருஷமாக ரொம்ப ஒரு எல்லாருமே ஒரு ஏழைங்க காமனாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறப்ப, இந்த 3 பேர் அந்த ஜென்ரேஷனை சார்ந்தவங்க, இப்போ மாதிரி இருக்குது பட் அந்த ஜென்ரேஷன் சார்ந்தவங்க, அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா இந்த பொண்ணுக்கிட்ட நம்ம காசு அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துகிட்டு இவங்க வந்து ஒரு பெரிய ஸ்கெட்ச் போடுறாங்க, போலீஸ் மாதிரியே ட்ரெஸ் பண்ணுறாங்க 3 தாத்தாக்களும். இந்த இவங்க கிம் கார்டாஷன் கிட்ட என்ன இருக்குது, கிம் கார்டாஷன் தனியாக இருக்காங்க, கிம் கார்டாஷன் வந்து எந்த இடத்துல இருக்காங்கிறதெல்லாம் சொன்னது யார், கிம் கார்டாஷனை இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த 3 தாத்தாக்களும் அந்த ஹோட்டல் லொக்கேஷனுக்கு போய் 3 பேருமே போலீஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் வந்து இதை பார்த்துட்டு, சரி இவங்க வந்து உண்மையிலே போலீஸ் தான் போகலான்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க, அதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை வந்து கேக் பண்ணுறாங்க, பிடிச்சி வாயை கட்டி கையை கட்டி ஒழுங்காக கிம் கார்டாஷன் ரூமுக்கு கீயத்தா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கீயை கொண்டு போகிறாங்க. கிம் கார்டாஷன் ரூமுக்கு வெளியில் வந்து இந்த சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருக்குது, இந்த 3 பேர் வராங்க, இந்த சாரி கீழே ஒரு ஆளை நிற்க வச்சிடுறாங்க, 2 பேர் மேலே போகிறாங்க. போன இடத்துல கிம் கார்டாஷன் ரூமுக்கு வெளியில் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சோன்னா அவங்க இருந்துக்கிட்டு என்ன சவுண்டு இது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா இங்கே 2 போலீஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கிற 2 பேர், ஆனால் முகத்துலலாம் மாஸ்க் போட்டிருக்காங்க. ஸோ கிம் கார்டாஷனுக்கு புரிஞ்சிருச்சு, சரி இவங்க ஏதோ திருட்டு பசங்க, மேலே வரப்ப மாஸ்க் போட்டு வராங்க, சரி திருட்டு பசங்க தெரிஞ்சிருது. உடனே கிம் கார்டாஷன் இருந்துக்கிட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க ஃப்ரெஞ்சில் பேசுகிறாங்க, அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க. ஸோ கிம் வந்து இங்கிலீஷில் பேசுகிறாங்க, இந்த வர 3 தாத்தாக்கள் 2 பேர் மேலே வராங்க, கீழே ஒருத்தர் காவல் காத்துட்டு நிற்கிறாரு, இவங்கெல்லாம் இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சில் பேசுகிறாங்க, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவங்களுக்கு ஃப்ரெஞ்ச் தெரியாது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜுவல்ஸ் வேர் அப்படிங்கிறத கேட்குறாங்க. கிம் கார்டாஷன் இருந்துக்கிட்டு ஃபைனலி அந்த ஜுவல் பாக்ஸை காமிச்சிட்டு, என்னை விட்டுருங்க, நீங்கள் எதனாலும் கொண்டு போங்க, என்னை விட்டுருங்க, நான் ஒரு அம்மா, எனக்கு குழந்தை இருக்குது, எனக்கு கணவன் இருக்காங்க, நான் வீட்டுக்கு போகணும், என்னை விட்டுருங்க அப்படின்னு அழுகுறாங்க. கிம் கார்டாஷன் வந்து மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி ஓகே, அவங்க வந்து லிட்டலாக ஒரு பாத் ரோப் மட்டும்தான் வேர் பண்ணியிருக்காங்க, உள்ளுக்குள்ளே எதுவுமே வேர் பண்ணலாங்கிறாங்க. ஸோ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, சரி நம்ம வந்து என்னனாலும் இவங்க பண்ண போகிறாங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு, நீ விட்டுருங்க, என்னனாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் என்னை உயிரோட மட்டும் விட்டுருங்க, ஏன்னா இவங்க கையில் துப்பாக்கியில் வச்சுருக்காங்க, துப்பாக்கியில் எடுத்தோன்னு அவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. அந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒருத்தர் வந்து செக்யூரிட்டி அவர் வாயெல்லாம் அந்த ரிசப்ஷனிஸ்ட் அவர் வாயெல்லாம் கட்டி ஓரமாக ரூமில் போட்டு, 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து இந்த ஜுவல்ஸு கிம் கார்டாஷனோட கையில் இருக்கிற ரிங்கு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து கிம் கார்டாஷனோட வாயை மூடிட்டு கண்ணை வந்து ஒரு பிளாக் துணினால் கட்டிட்டு கை ரெண்டையும் கட்டி வச்சுக்கிட்டு இப்படி அவங்கள கொண்டு போய் பாத் டப்பில் போட்டுடுறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரில கிம் கார்டாஷனுக்கு. அதுக்கப்புறம் இவங்க ரூமில் இருக்கிற எல்லா ஜுவல்ஸு, ஃபோனு, கேட்ஜெட்ஸு, லேப்டாப் எல்லாத்தையும் தூக்கிடுறாங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டு மறுபடியும் கிம் கார்டாஷனை பாத் டப்லேருந்து தூக்கி தரையில் போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க சொன்ன ஒரே விஷயம், கத்தாத, நீ கத்துனேன்னா உனக்கு பிரச்சனை மட்டும் சொல்லியிருக்காங்க. அவங்க கிளம்பி போய் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து கிம் கார்டாஷன் இருந்துக்கிட்டு, சரி ஓகே இவங்க உண்மையிலே கிளம்பிட்டாங்க போல் அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக கிழிச்சாலே கையில் இருக்கிறதெல்லாம் பிஞ்சு வந்துடுது, எல்லாமே வந்துடுது. ஸோ கிம் கார்டாஷனுக்கு இவங்க ஆமச்சூர் தான், பெரிய எக்ஸ்பர்ட் திருடங்கெல்லாம் இல்லைன்னு தெரிய வருது.
பட் மீன்வைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர் எதில் வந்திருக்காங்கனாலும் சைக்கிளில் வந்திருக்காங்க. ஸோ பெருசாக போலீஸ் ஜீப் அதுன்னு வந்தால் தானே ட்ரேஸ் பண்ண முடியும். மூணு பேருமே சைக்கிளில் கேஷுவலாக நார்மல் பீப்பிள் மாதிரி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வெளியிலேருந்து வந்திருக்காங்க. வந்து மறுபடியும் உள்ளுக்கில் போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு உள்ள என்ட்ரு ஆகி கொள்ளையடிச்சுட்டு இந்த மூணு தாத்தாக்களும் மறுபடியும் கீழே வந்து நார்மல் பீப்பிள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு நடந்தும் ரெண்டு சைக்கிளை ஒருத்தர் நடந்தும் தாண்டி போயிடுறாங்க. போலீஸ் இவங்களை ஆப்போசிட்டில், அதுக்குள்ளே கிம் கார்டேஷன் ஃபோன் பண்ணுறாங்க, போலீஸில் ஆப்போசிட்டில் வருது. போலீஸ் வரப்போ இவங்களை கண்டுக்க கூட இல்லை. ஏன்னா ஆப்போசிட்டில் இவ்வளோ பெரிய ஒரு கொள்ளை அடிக்கிறவன் எப்படி போவான், ஒரு பைக் சேஸ் கார் சேஸ்னு தானே. இவங்க மூணு பேர் ரெண்டு வயசான தாத்தாக்கள் சைக்கிளையும் ஒருத்தர் நடந்து போகிறத கண்டுக்கல. இவங்க லிட்டரலாக தாண்டி போகிறாங்க. அன்றைக்கி ஒரு நாள் இவங்க கிம் கார்டேஷன் கிட்டேருந்து அடித்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள். ஆல்மோஸ்ட் சாரி 8 crores, 8 கோடி ரூபாய் இருக்கிற பொருட்கள் ஃப்ரான்ஸோட ஹிஸ்ட்ரியில் லாஸ்ட் 20 வருஷத்தில் ஒரு பர்சன் கிட்டேருந்து அடிக்கப்பட்ட ஹையஸ்ட் காசு இது தான். இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இன்ஸ்டாகிராம் கிம் கார்டேஷனை உலகளவில் ஃபேமஸ் ஆக்குச்சோ அவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் ரொம்ப பப்ளிக்காக கொடுக்கறதுனால அதுவே அவங்களுக்கு ஆப்பும் வச்சுதுங்கிறது தான். ஈவென்ச்சுவலி அந்த மூணு பேரும் பிடிக்கப்பட்டாங்க. ஏன்னா அந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட வந்து இவங்க மூணு பேரோட டிஎன்ஏவும் இருக்குது, மேலே கை வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த டிஎன்ஏ வச்சு ட்ரேஸ் பண்ணுறப்ப மூணு பேரையும் பிடிச்சிடுறாங்க. மூணு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், எங்ககிட்ட காசு இல்லை, இந்த பொண்ணு காசையே மதிக்காமல் தூக்கி குப்பையிலலாம் போட்டுட்ருக்குது, தண்ணிக்குள்ளே போட்டு விளையாண்டுட்டு இருக்குது, நாங்கள் எடுக்கிறதுல என்ன தப்புன்னா அவங்க கில்ட்டே இல்லாமல் தான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க. கிம் கார்டேஷனோட சைட் இருந்துக்கிட்டு நான் வந்து என்னை ரேப் பண்ண போகிறாங்கன்னே நினச்சி பயந்துட்டேன், நான் மறுபடியும் என்னை கொல்ல போகிறாங்க, மறுபடியும் என் தங்கச்சி ரூமில் வந்து பார்த்தா நான் எப்படி இருப்பேன், அந்த பணத்தை பார்த்தா அவள் எப்படி அவள் வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதியாக இருக்க முடியும், என் குழந்தைங்களுக்கு ஒரு அம்மா இல்லாமல் போயிடுமே, என் கணவனுக்கு ஒரு மனைவி இல்லாமல் போயிடுமேன்னு தான் நான் ரொம்ப ட்ராமடைஸ் ஆயிருந்தேன் அவங்க சொல்கிறாங்க. பட் இந்த வீடியோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டில் நம்ம எதனாலும் போடலாம், எதனாலும் கண்டென்ட் ஆக்கலாம், எல்லாம் சரிதான். பட் அட் வாட் காஸ்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நானும் 5 வருஷமாக இன்டர்நெட்டில் இருக்கேன். பட் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு லைன் இருக்குது, இதுக்கு மேலே நம்ம பண்ணக்கூடாது, இந்த லைனுக்கு இந்த சைடு இருக்கிற வரைக்கும் தான் சேஃப்னு, அந்த ஒரு சேஃப் லெவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு நீங்கள் இன்டர்நெட்டில் ஒரு கிரியேட்டராக இருக்கீங்களோ, இன்டர்நெட்டில் ஒரு நார்மல் யூஸராக பப்ளிக் ப்ரொஃபைல் இருக்கீங்களோ, நீங்கள் இதில் எந்த கேட்டகரியில் இருந்தீங்கனாலும் தயவு செஞ்சு இன்டர்நெட்டில் எதை போடுறீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம கிம் கார்டேஷன் வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. தமிழ்நாட்டிலே எத்தனையோ கேஸில் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நான் டூர் போகிறேன், இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ட்ரிப்பு சிங்கப்பூரில் இருக்கேன்னு சொல்கிறப்ப அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கே ஓ இன்ஸ்டாகிராமில் இவன் போட்டான் சிங்கப்பூர் போயிட்டு, அப்போ அந்த வீடு காலியாக இருக்குதுன்னு சொல்லி வீட்டை வந்து உடச்ச கதையெல்லாம் இருக்குது. ஸோ போஸ்ட் பண்ணுங்கள், பட் பி சேஃப் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்கிறதுக்கு ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் ஃபியூச்சர் இப்போ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் பப்ளிக்காக போடுறதுனால இந்த மாதிரி வேற ஏதாவது பிரச்சனை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதன் இது என்ன பெரிய விஷயம், இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்னு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ஸ்டாகிராமில் இல்லை ஸ்னாப் சாட்டில் இல்லை வாட்ஸ்அப்பில் 2 அப்டேட்டடாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இதை ஷேர் பண்ணி இதில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். நான் வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் சஜெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பர்சனலாக என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கனால் அதே இன்ஸ்டாகிராம்லையும் ட்விட்டர்லையும் மதன் கோரின்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களால் என்னால் உங்களால் என்ன ஃபைன் பண்ண முடியும். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சீர்ஸ்.